கண்டோர்களே, சான்றோர்களே, செல்வ மாணவ மாணவிகளே, அவர்கள் தம் பெற்றோரே, விருந்தினரே, அன்புக்குரிய நண்பர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து சைலன்ஸ் காப்பாற்றும்படியாக எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு முன்னால் இருப்பவர்களும் மேடையில் உள்ளவர்களும் மேடைக்கு பின்னால் இருப்பவர்களும் சப்தம் எழுப்பாமல் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பள்ளியின் ஆண்டு விழா நாளிலே நீங்கள் வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாகும். ஆகவே இவ்வளவு பேர் இந்த காலை வேளையிலேயே இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாராட்டுவது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி கொடுக்கின்றது. ஆனால் ஒரு வேண்டுகோள், தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த நிகழ்ச்சிகளை கண்டு எல்லோரும் கழிக்க வேண்டும். ஆகவே உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு நல்ல விதமாக நீங்கள் பார்க்கும் வண்ணம் எல்லாவற்றையும் அமைத்து தந்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் நன்றாக இதையெல்லாம் கண்டு கழித்து, இது உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், இந்த ஏரியாவினுடைய பிள்ளைகள் எவ்வளவு திறமைகளை வைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு காட்டத்தான் இந்த ஆனுவல் டே என்ற ஆண்டு விழாவை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த ரெண்டு குறிக்கோள்களை நிறைவேற்றுங்கள். எங்கள் வேண்டுகோள், அமைதியோடு இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு பார்க்குமாறு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, அமைதிக்காரர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குமாறு என்னுடைய உறவினரும் எங்களுடைய மறை மாவட்டத்தின் ஒரு மூத்த குருவுமாகிய தந்தை சவர்முக்கு சந்தியாகு தேசியன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர் என்னோடு இந்த மறை மாவட்டத்தில் பற்பல பணிகளை புரிந்து வந்தவர். இளையாங்கண்ணி, மந்தவாசி மற்றும் வேலூர், திருப்பத்தூர் ஏரியா பக்கம் மற்றும் இந்த இப்போது அபீல்ஸ்பெட் ஊரிலே அவர் ஆன்ம பணி, கல்வி பணி, சமூக பணிகளெல்லாம் மாற்றி கொண்டிருக்கின்றார். இப்போது அபீல்ஸ்பெட் என்ற திருத்தணி பக்கத்து ஊரிலே அவர் ஆன்ம பணியை புனித பெரேசார் கோயிலிலே செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நான் தலைமை தாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் வழங்கவும் உங்களுக்கும் அறிவுரைகள் வழங்கவும் இதை தலைமை தாங்கி நடத்தவும் கேட்டிருந்தேன். அவர் வெகு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். ஆகவே தந்தை தேசிகன் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் பேராக அபிராமி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார். அவர்களின் வருக என்று அன்போடு அழைக்கின்றோம்.
அதுமீதா அவர்கள் இந்த சிறிய கொடையை கொடுக்கின்றார்கள் தந்தை அவர்கள். ஆகவே தந்தை ஜெயசீரன் அவர்கள் தெலுங்கில் உங்களிடம் பேசுவார். இப்போது நான் உங்கள் ஆர்வத்தை தடை செய்யாது நம்முடைய பிள்ளைகளுடைய நடனம் பாட்டு நடிப்பு அமைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்க நான் இறங்கி விடுகின்றேன். நல்ல விதமாக கல்விக் கல்வியுங்கள். தயவுசெய்து நான் சொன்னதை கேளுங்கள். யாரும் எங்கும் அசையாதீர்கள். யாரும் பள்ளிக்கூடத்துக்கு மேலே போகாதீர்கள். யாரும் அறைகளிலே நுழையாதீர்கள். இங்கு பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அவரவர்கள் அவரவர்கள் வேலை செய்கின்றார்கள். தயவுசெய்து நல்ல விதமாக இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் கண்டுக்கள்.